வணக்கம் நேர்களே, மறுமொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து வழியாகும் ஒரு மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, வடக்கு கிழக்கு இணைப்பும் சர்வதேச நீதிபதிகளும் அவசியம், முஸ்லிம்களுக்கு நிர்வாக அதிகார சபையை வழங்குவதில் தமிழர்களுக்கு ஆட்சேபனை இருக்க முடியாது என்கின்றார் விக்கி என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி அமைந்துள்ளது. இன்னொரு செய்தியாக, அரசியல் கைதிகள் என்று அடையாள உண்ணாவிரதம் என்ற தலைப்பில் நாடளாவிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது விடுதலையை வலியுறுத்திய இன்றைய தினம் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் என்ற செய்தி மற்றொரு செய்தியாக வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, சர்வதேசம் உடனடியாக செயற்படாவிடின் 11,000 போராளிகளும் அழிவர், முன்னாள் போராளிகளின் வேண்டுகோள் என்ற தலைப்பில் கண் பார்வை குறைகின்றது, தலை சுற்றுகின்றது, 12 நிமிடங்களே நித்திரை, நெருப்பு காய்ச்சலுக்கு தடுப்பூசி போடுவதாக சொல்லி ஊசி போட்டார்கள், எமக்கு புடர்வாழ்வளிப்பதாக கூறி விசமேட்டிய பாரிய துரோகத்தை செய்து எம்மை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது இலங்கை அரசாங்கம் என முன்னாள் போராளிகள் தெரிவித்துள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. மறுமொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, நல்லூர் கந்தன் கொடியேற்றம் என்று வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 27 தினங்கள் தொடர்ந்து இடம்பெற உள்ளதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கிறது. சீனா செல்கின்றார் பிரதமர் ரணில் என்றொரு செய்தியும், வட்வரி அதிகரிப்பு சட்டம் மூலம் 10-11 விவாதம், எதிரணி கடும் எதிர்ப்பு என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான புகைப்படமாக, நாட்டில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடந்த வியாழக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வழியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, புதிய அரசியலமைப்புக்கு முன் பொறுப்பு கூறல் வேண்டும், தமிழ் மக்கள் பேரவையில் விக்னேஸ்வரன் திட்டமுட்டமாக அறிவிப்பு என்ற தலைப்பில் பொறுப்பு கூறல் கடப்பாட்டில் அரசாங்கத்தின் பங்கை உறுதியாக வலியுறுத்த வேண்டும் என்றும், அரசியல் தீர்வானது தமிழ் மக்கள் கோரும் வகையில் கிடைக்காவிடின் நல்லிணக்கம் ஏற்படாதென்றும், வடக்கு கிழக்கு இணைப்பை வலியுறுத்த வேண்டும் எனவும், இந்த 3 முக்கிய விடயங்களை உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் தமிழ் மக்கள் பேரவை அழுத்தி உரைக்கும் என்ற எதிர்பார்ப்பை வடமாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவருமான சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ளார் என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதா, முழு விவரத்தை சேகரித்து வருகின்றோம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. மறுமொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் போராட்டம் இன்று கைவிடப்படுமா, அமைச்சர் கிரியல்லவுடன் முக்கிய பேச்சு என்ற செய்தி மறுமொரு செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. தர்கா நகரில் பதற்றம் தணிந்தது, அதிரடி படையினர் பாதுகாப்பு என்ற செய்தியும், யாழில் அட்டைப்பட்டிக்குள் கைவிடப்பட்ட நிலையில் ஆன்சிசு என்ற செய்தியும், பாகிஸ்தான் விமானப்படை தளபதி கொழும்பு வருகை என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக வெளியாகியுள்ளன. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான புகைப்படமாக, நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகிய நிலையில், சம்பிரதாய முறைப்படி செங்குத்தா பரம்பரையினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சட்டநாதர் வீதியிலுள்ள கொடித்தேர் மடத்திலிருந்து கொடிச்சிலை ரத பவுனியாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வழியாகிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக, போராளிகளுக்கு விச ஊசி, 2 வாரங்களில் விசாரணை, வடமாகாண சுகாதார அமைச்சு நடவடிக்கை என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்துள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி இன்று போராட்டங்கள் முன்னெடுப்பு, யாழிலும் கொழும்பிலும் நடத்த ஏற்பாடு என்ற செய்தி மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது. இன்னொரு செய்தியாக, மேல்குடியேற்ற செயலணிக்கு எதிராக குரல் கொடுப்போம், விக்கி திட்டவட்டம், அரசின் செயற்பாடுகள் மீதும் விமர்சனம் என்ற தலைப்பில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்புடன் நடைபெறும் விசாரணையூடாகவே நீதியை நிலைநாட்ட முடியும் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதான செய்தி மற்றொரு செய்தியாக சுடரொளி பத்திரிகை தாங்கி வந்துள்ளது. இன்னொரு செய்தியாக, கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை, கடிதத்தை எரித்து சாம்பலாக்குவோம், மகிந்தவின் சகாக்கள் மைத்திரி அணிக்கு எச்சரிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வழியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக, நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. மறுமொரு செய்தியாக, வட்வரி அதிகரிப்பு சட்டம் மூலம் 10-11 விவாதம் என்ற தலைப்பில் எதிர்க்கட்சியில் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் எதிர்வரும் 10-11 வட்வரி சட்டம் மூலத்தை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதான செய்தி மறுமொரு செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது.
கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழில் அட்டை பெட்டிக்குள் கைவிடப்பட்ட நிலையில் ஆண் சிசு என்ற தலைப்பில் யாழ்ப்பாணம் வடலியடப்பு பகுதியில் பிறந்து 10 நாட்களேயான ஆண் குழந்தையொன்றை பொதுமக்கள் மீட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதான செய்தி மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வழியாகி ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக பிரதான செய்தியாக 29 வழக்குகள் தொடர்பாக கிரினிகா பிரேமச்சந்திரவுக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் என்ற செய்தி பிரதான செய்தியாக அமைந்துள்ளது. மறுமொரு பிரதான செய்தியாக நேபாளத்தை சேர்ந்த பெண்கள் 18 பேர் அவிசாவளியில் கைது செய்யப்பட்டுள்ளதான செய்தி மறுமொரு பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை அளிப்பேன் என்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வழியாகிய லங்காதீப பத்திரிகையின் முன்பக பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வழியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். மற்றொரு பத்திரிகைகளின் செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.